நண்பர்கள் அனைவருக்கும் கடல் பருந்து தமிழ் யூடியூப் சேனல் மூலம் அன்பான வணக்கங்கள். இப்போ வந்து இந்த கெளுதி மீனை சுத்தப்படுத்துறதை பார்க்குறோம், வெட்டுறதை. அதாவது இது ரொம்ப ருசியான மீனாக இருந்தாலும் இந்த மீனில் ஒரு ஆபத்து இருக்குது. அதாவது இது முள் வந்து அதிகமான விஷத்தன்மை உள்ளது. இந்த மூணு முள் இருக்குது, இந்த மூணு முள்ளுமே அதிகம் விஷமாக இருக்குது. இது வந்து குத்துணுச்சுன்னா மத மதப்பு கடுமையான வழியை உண்டு பண்ணும். அதனால் இந்த மீன்களை வந்து ருசியாக இருந்தாலும் சுத்தப்படுத்துறதுக்கு பயந்து போய் நிறைய பேர் வாங்காமல் இருப்பாங்க. ஆனால் இந்த முறையில் நம்ம சுத்தப்படுத்தினா ஈஸியாக அந்த மீனை வெட்டி குழம்பு வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த கெழுது, ஆக்கினங்கள்னு சொல்லக்கூடிய கெழுது வகை. இது இந்த கெழுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கெழுது, வலுவலுப்பு எப்பவுமே இருக்கும். இதில் வந்து செதில் வந்து அதிகம் இருக்காது. இது கண்ணு பக்கத்தில், அதாவது காதுக்கு கீழே ரெண்டு முள் இருக்குது பாருங்கள், அந்த காமிக்கிறாள் அந்த ரெண்டு முள் ஒன்று. அதுக்கப்புறம் மேலே முதுகு பக்கம் ஒரு முள் இருக்குது. அந்த மூணு முள்ளுமே விஷத்தன்மை உள்ள முள். இந்த மீனில் வந்து வால் பகுதியில் எதுவுமே இருக்காது, ஒரு பிரச்சனை. இதை மட்டும் சுத்தப்படுத்திட்டு அழகாக நீட்டை சுத்தப்படுத்திடலாம். இப்போ பாருங்கள், இந்த முறையில் நீங்கள் வந்து சுத்தப்படுத்தினா இந்த கெழுதி மீனை ரொம்ப அழகாக சுத்தப்படுத்தி எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு வந்து ஏற்படாத வகையில் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், அதாவது அதோடைய கீழ்ப்பகுதி இருக்கு பற்றியில், கழுத்துடைய கீழ்ப்பகுதி, அதில் வந்து நல்லா கூர்மையான அந்த கத்தியை வச்சு வெட்டி எடுக்கிறதா பாருங்கள். அழகாக இந்த மாதிரி வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுக்க போகும்போது அது கீழ்ப்பகுதியில் உள்ள ரெண்டு, அதாவது அது கழுத்து கீழே இருந்த ரெண்டு பகுதியில் உள்ள முள், அதோடைய குடல் எல்லாமே மொத்தமாக சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள முள்ளை மட்டும்தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அந்த முள் வந்து அப்புறம் எடுப்பார் பாருங்கள். இப்போ வந்து அந்த மீனை வெட்டி எடுக்க போகும்போது இந்த மீனுக்கு நிறைய, அதாவது சினை, அதே சினை வந்து அதிகமாக உள்ளது. சினைண்டா கருமுட்டைகள் அதிகம் உள்ளது. இந்த இதுபோல் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான குஞ்சுகள் வந்து பொறிக்கக்கூடிய முட்டைகள் இந்த மீன்களில் இருக்குது. இந்த மீன் வந்து நல்ல ருசியான மீன், அதாவது ருசியும் இருக்கும் நல்ல சத்து இருக்கும். இதோடைய தலைப்பகுதி வந்து குழம்பு வச்சு சாப்பிட போகும்போது தலைப்பகுதி மட்டும் தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இந்த மீனை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த செட்டிநாடு செயல்னு சொல்லுவாங்க, அதை வெந்தயம் அதெல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும். அப்படிக்கும் நல்ல ருசி இருக்கும். இப்போ இந்த முள், இந்த மூணாவது முள் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த முதுகுக்கு மேலே அந்த முள்ளை வந்து இப்போ அப்புறப்படுத்துறாரு, எவ்வளோ அழகாக ஈஸி அப்புறப்படுத்துறான்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு மீனாக வெட்டி, அதாவது கீழ்ப்பகுதியில் உள்ள வசி சுத்தப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் இந்த மூணாவது முள்ளை வந்து அழகாக ஒவ்வொரு மீன்லேருந்து முள்ளப்பெல்லாம் வெட்டி எடுக்கிறாரு. இந்த முள்ளை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க அந்த மீனை சுத்தப்படுத்துறது. அதாவது நம்ம கழுவி டைரெக்டாக குழம்பு வைக்கிறதும் பாக்கி. அதாவது அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு குடல் எடுக்கணும் சுத்தமெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் கீழேருந்து அவர் ஃபஸ்ட்டு வெட்டி எடுக்கப்போ அந்த முள் ரெண்டு கீழ் முள் எடுத்தார் பார்த்தீங்களா, அப்போது அது குடல் விடல் எல்லாமே சேர்ந்து வந்து அந்த கழிவுலாம் அப்படியே மொத்தமாக எடுத்துட்டார் ஈஸியாக. இவர் ரொம்ப மீன் வெட்டுறது ரொம்ப அனுபவமான ஆளுங்கிறனால இதை வந்து அழகாக கையாண்டுருக்காரு. நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்ல கூர்மையான ஆயுதங்களை வச்சு இந்த கெளுதி மீன்களை வந்து நம்ம பயப்படாமல் என்ன செய்யணும்னா, அழகாக அந்த கீழ்ப்பகுதியில் உள்ள முள்ளை ரெண்டு பக்கம் அப்படியே குடலோடு சேர்த்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மேல் முள்ளை எடுத்துகிட்டு அழகாக நீட்டாக குழம்பு வச்சிடலாம். இப்போ சுத்தப்படுத்துறவங்க அந்த மீனை வந்து பிடிச்சி பார்ப்பார் பாருங்கள், எந்த ஒரு பயம் இல்லாமல் அந்த மீனை வந்து அழகாக நீட்டாக எடுத்து காமிப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.